அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் டோ இ பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆஃப் த ஃபுல்லி சார்ஜ் லெட் ஆசிட் ஸ்டோரேஜ் செல். அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சேஞ்ச் இன் இஎம்எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு த டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இதுதான் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் இந்த வேல்யூ ஆஃப் டோ இ பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆஃப் த ஃபுல்லி சார்ஜ் லெட் ஆசிட் ஸ்டோரேஜ் செல். If del S is equal to 2.72 kilojoule K inverse, mole inverse for the cell reaction, PbO2 plus Pb plus 2H2SO4 plus 2BSO4 plus 2H2O. அப்போ நமக்கு இதில் ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. எந்த ஆப்ஷன்லையும் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் என்ன கேட்டுக்கிறாங்க, டோ இ பை டோ டி, த வேல்யூ ஆஃப் டோ இ பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேட்டுக்கிறாங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், டெல் எஸ் வேல்யூ கொடுத்தாச்சு. அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்குது, என்ன ஃபார்முலான்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்போ நமக்கு இதில் கிவன் பாருங்கள், கிவன் டெல் எஸ் இஸ் ஈக்குவல் டு 2.72, அப்போ சேஞ்ச் இன் என்ட்ராபி கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு வேண்டியது என்ன, டோ இ பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வேணும். அப்போ இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் எவ்வளவு, 2. அப்போ நமக்கு ஃபேரடேயோட வேல்யூ தெரியும், 96485. இப்போ இதுதான் அந்த ஃபார்முலா, டெல் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்எஃப் டோ இ ஜீரோ பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இப்போ இதில் நமக்கு இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க, டெல் எஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதை கண்டுபிடிக்கணும், என்னோட வேல்யூ தெரியும், எஃபோட வேல்யூ தெரியும். என்னோட வேல்யூ 2, எஃபோட வேல்யூ 96485. இப்போ இதை அங்கே வச்சுட்டு என்ன செஞ்சிடலாம், என்எஃப்ஐ கீழே கொண்டு போயிடலாம். இதில் பாருங்கள், டெல் எஸ் இருக்குது, என்எஃப்ஐ என்னஞ்சாச்சு, கீழே கொண்டு போயாச்சு. டெல் எஸ்ஸோட வேல்யூ எவ்வளவு நமக்கு, 2.72. அப்போ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 2.72. அப்போ நமக்கு என்னோட வேல்யூ தெரியும், என்னோட வேல்யூ எவ்வளவு, 2 எழுதியாச்சு. எஃப் ஃபேரடேயோட வேல்யூ 96485. அப்போ ரெண்டு நம்ம என்ன செய்வோம், டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் என்ன வருது அப்படின்னாச்சுன்னா, 1.40 இன்டு 10⁻⁵. அப்போ இதில் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், பி ஆப்ஷன், 1.4 இன்டு 10⁻⁵ வோல்ட்டு பெர் கெல்வின் இன்வர்ஸ். இப்போ இந்த கொஸ்டின் எப்போ கேட்டது அப்படின்னாச்சுன்னா, 2017 பிஜிடிஆர்வி கெமிஸ்ட்ரியில் கேட்டது. வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம் தான். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், ஈஸியாக ஒரு மார்க் நினைஞ்சிருக்கலாம், இதை வாங்கியிருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இன் எ பர்டிகுலர் புளோரோகிராஃபிக் அனாலிசிஸ் ஆஃப் காப்பர், சி கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻⁴ மோல், ஐடி அதாவது அந்த டிஃப்யூஷன் கரண்ட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 17.5 மைக்ரோ ஆம்பியர், அண்ட் ஃபார் அன்னோன் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் ஐடி 2 இஸ் ஈக்குவல் டு 27.9 மைக்ரோ ஆம்பியர், வாட் வுட் பி இட்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C2 வித் அதர் ஃபேக்டர் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன கேட்டுக்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு நோன் வேல்யூ நமக்கு தெரியும், அப்போ ஐடி 1 ஐடி 1 இது வந்துட்டு C1, அப்போ கான்சன்ட்ரேஷன் 1 × 10⁴, அதோட இந்த டிஃப்யூஷன் கரண்ட் டென்சிட்டி 17.5. இப்போ இதில் டிஃப்யூஷன் கரண்ட் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க ரெண்டாவதுல. அப்போ அதை வச்சு என்ன செய்யணும், C2 என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற பாருங்கள். அப்போ இந்த இல்கோவிக் ஈக்குவேஷன் நல்லா படிச்சுக்கிடுங்க, ஐடி இஸ் ஈக்குவல் டு 607 N D⁻¹ M⁻²³ T⁻¹2 C. இப்போ நமக்கு எதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க, இந்த கான்சன்ட்ரேஷன் கொடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறமா இந்த டிஃப்யூஷன் கரண்ட் டென்சிட்டி கொடுத்துக்கிறாங்க. மற்ற இதெல்லாம் என்ன சொல்லியாச்சு, மற்ற இதெல்லாம் கான்ஸ்டன்ட், இது எல்லாமே தேவையே இல்லை. அப்போ நமக்கு கொடுத்த வேல்யூஸை நம்ம நினைச்சிக்கலாம், ஃபஸ்ட் எழுதி விடலாம். அப்போ C1 எவ்வளவு, 1 × 10⁻⁴, அப்புறம் ஐடி 1 வந்து எவ்வளவு, 17.5 மைக்ரோ ஆம்பியர், C2 தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும், ஐடி 2 இஸ் 27.9 மைக்ரோ ஆம்பியர். அப்போ நம்ம என்ன செய்யணும், ரெண்டே என்ன ஈக்வட் பண்ணுறோம், ஐடி 1 இஸ் ஈக்குவல் டு ஐடி 2. இப்போ இதில் பாருங்கள், ஐடி 1 இஸ் ஈக்குவல் டு C1, ஐடி 2 இஸ் ஈக்குவல் டு C2. இப்போ இந்த டிவைட் பண்ணுறோம், 1/2, ஒன்றாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன செய்யணும், நம்ம டிவைட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு இதில் வந்துட்டு இந்த டிவிஷன் கரண்ட்டும் இந்த கான்சன்ட்ரேஷன் மட்டும் தான் தேவை, மற்றது எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னாச்சுன்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க க்வெஸ்சனில், அந்த அதர் ஃபேக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நமக்கு அது என்ன செய்யலை, தேவையில்லை. இப்போ இந்த ஒன்றாவது ஈக்குவேஷன் என்ன செய்யணும், டிவைட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஐடி 1 / ஐடி 2 இஸ் ஈக்குவல் டு C1 / C2. நமக்கு இதில் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இந்த C2வோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ அதை நினச்சிடலாம், இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், ஐடி 1 கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ ஐடி 1 கீழே கொண்டு வந்தாச்சு, C1 இருக்குது, அதுக்கப்புறமா ஐடி டூ அங்கே கொண்டு வந்தாச்சு. அப்போ C1 வேல்யூ தெரியும், ஐடி 2 வேல்யூ தெரியும், ஐடி 1னோட வேல்யூவும் தெரியும். அப்போ C1 எவ்வளவு, 1 × 10⁻⁴, ஐடி 2 வந்துட்டு 27.9, கீழே ஐடி 1 வந்துட்டு 17.5. அப்போ என்ன செய்ய அப்புறம் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணிவிடுங்க, இந்த 27.9 28 மாற்றிவிடுங்க, 17.5 18 மாற்றிவிடுங்க. அப்போ இதை ரெண்டால் டிவைட் பண்ணுங்கள், என்ன அப்புறம் 14 வரும், கீழே வந்துட்டு 9 வரும், அதுக்கப்புறமா 3 ஆல் டிவைட் பண்ணுங்கள், 3 × 3 9,
அது வந்துட்டு 5 3 15 போட்டு விடுங்க. அதுக்கப்புறமா 3 ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்புறமா 1 3 3 ரிமைனிங் 2 இருக்கும். அப்புறம் 1 என்ன வருது 2 வருது 20 மாற்றிக்கிடுங்க. 6 3 18 இப்போ 1.6 நமக்கு இதில் வருது. கரெக்ட் ஆன்சர் 1.59. நம்ம வந்து என்ன பண்ணோம், இதை இந்த 27.9 28 எடுத்தோம் இந்த ஃபார் சிம்பிள் கால்குலேஷன். இப்போ இதில் 1.59 × 10⁻⁴ மோல் நமக்கு என்ன செய்யுது கிடைக்கிது. இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஆப்ஷன் சி 1.59 × 10⁻⁴ மோல்.